ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் படிப்படியாக கொரோனா குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எதுக்கெல்லாம் கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க, அதாவது ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் எதுக்கெல்லாம் தடை தொடரும்ன்ட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் பேருந்து போக்குவரத்துக்கு தடை நீடிப்பு, அதாவது மாநிலங்களுக்கு இடையே பேருந்து போக்குவரத்துக்கு தடை நீடிப்பு. ரெண்டாவது விஷயம் வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களை தவிர சர்வதேச விமான போக்குவரத்துக்கு தடை நீடிப்பு. மூணாவது விஷயம் வந்து சினிமா தியேட்டர்ஸ் திறக்க அனுமதி கிடையாது. அதுக்கப்புறம் அனைத்து மதுக்கூடங்கள் அதாவது பார் திறக்க அனுமதி கிடையாது. நீச்சல் குளங்களுக்கு அனுமதி கிடையாது. பொதுமக்கள் கலந்து கொள்ளும் சமுதாயம் அரசியல் சார்ந்த கூட்டங்களுக்கு அனுமதி கிடையாது. பொழுதுபோக்கு விளையாட்டு கலாச்சார நிகழ்வுகளுக்கு அனுமதி கிடையாது. ஸ்கூல்ஸ் ரீஓபனிங்காகட்டும் காலேஜ் ரீஓபனிங்காகட்டும் அனுமதி கிடையாது. டீச்சர்ஸ் மட்டும் வந்துட்டு போகலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அனுமதி கிடையாது. அதுக்கப்புறம் கோவில்களை வந்து திருவிழாக்கள் மற்றும் குடமுழுக்கு நடத்த அனுமதி கிடையாது. அதுக்கப்புறம் உயிரியல் பூங்காக்கள் திறக்க அனுமதி கிடையாது. அதுக்கப்புறம் திருமண நிகழ்வுகளில் 50 பேருக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். இறுதி சடங்குகளில் வந்து 20 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். ஸோ இந்த கட்டுப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு நீடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் தடை தொடரும். நம்ம தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே மாதிரியான தளர்வுகள்லாம் இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து இ பதிவு இ பாஸ்லாம் கட்டாயமில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கு. எல்லா மாவட்டத்துக்குள்ளேயும் எல்லா மாவட்டத்துக்கு இடையேயும் பார்த்தீங்கன்னா இந்த பொது போக்குவரத்துக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. பிரைவேட் பஸ்ஸுக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸும் அனுமதி கொடுத்தாச்சு. எல்லா மாவட்டத்திலையும் வந்து ஓட தொடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களையும் வழிபாடு தலங்கள் திறக்க அனுமதி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வணிக வளாகங்கள்லாம் காலை 9 மணியிலிருந்து மாலை 8 மணி வரை செயல்பட அனுமதி கொடுத்திருக்காங்க. அனைத்து கடைகள் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா 8 மணி வரை நீடிக்கப்பட்டிருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அடுத்த வாரத்துக்கான கைட்லைன்ஸ். அடுத்த வாரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலும் ரிலாக்ஸேஷன் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக வந்து ஸ்கூல்ஸ் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் ரீஓப்பனிங் விஷயமா ஆலோசிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் எதுக்கெல்லாம் தடை தொடருதோ அதுக்கெல்லாம் அடுத்த வாரத்தில் ரிலாக்ஸேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக சினிமா தியேட்டர்ஸில் 50% பார்வையாளரும் அனுமதிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், அடுத்த வாரத்துக்கான லாக்டவுன் கைட்லைன்ஸில் வந்து என்ன ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவு நான் கொடுத்தாக்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.